வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகடமி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஃபா டிப்ஷன் கொடுக்குறோம் அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டீலிங்குமே கீழே டிப்ஷன் கொடுக்குறோம் அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கம்பிட்டு வரும் நீங்களும் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்தியாவின் முதல் அம்ரித் பாரத் ரயில் என்று தொடங்கி வைக்கப்பட உள்ளது இதற்கான ஆன்சர் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அவன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி நம்ம இந்தியாவில் முதன் முதலாக அம்ரித் பாரத் ரயில் அப்படிங்கிற ரயில் சேவையை தொடங்க போகிறாங்க முதல்ல இதோடைய பேர் வந்தே சாதாரண் ரயில் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க இப்போ அதோடைய பேரை மாற்றிருக்காங்க அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க இதோடைய வேகம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது கிலோமீட்டர் பெறார் அதாவது மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இது பயணம் பண்ணும் முதல்ல இந்த நிதியாண்டில் இரண்டு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் தான் வாங்க போகிறாங்க அதாவது இரண்டு எக்ஸ்பிரஸ் தான் தொடங்கி வைக்க போகிறாங்க இது வெற்றிகரமாகவே செயல்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த அடுத்த ரயில்களை வந்து உருவாக்க போகிறாங்க ஒரு ரயிலில் மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகள் இருக்கும் இதில் பன்னிரெண்டு பெட்டிகள் இரண்டாம் வகுப்பு ஸ்லீப்பர் கோச் அதுக்கப்புறம் எட்டு பெட்டிகள் பொது வகுப்பு அதாவது ரிசர்வேஷன் பண்ணாமலே ஜென்ரலாகவே நம்ம வந்து போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டு ரயில்வே கார்டு இந்த மாதிரி மொத்தமாக ப இருபத்தி இரண்டு பெட்டிகள் இருக்கும் அடுத்தது யூடியூப் சேனலில் இரண்டு கோடி பின்தொடர்வோரை கொண்ட முதல் உலகத் தலைவர் யார் இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தலைவர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டுடைய அதிபர் அதுக்கப்புறம் அமைச்சர் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல இந்த மாதிரி தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே அதிகமான யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற யார் அப்படின்னா நம்முடைய பிரதமர் மோடி தான் முதலிடம் பிடித்தது நம்முடைய பிரதமர் மோடி அவருக்கு இரண்டு கோடிக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதிக முறை பார்க்கப்பட்ட தலைவர் யூடியூப்ல அதிகார் அப்படின்னாலுமே அது பிரதமர் மோடி தான் அதாவது அவருடைய வீடியோஸை தான் தலைவர்களில் நிறைய பேரை பார்த்துருக்காங்க அதாவது தலைவர்களில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் அவங்களுடைய சேனல்ல வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல அப்படி கம்பேர் பண்ணாலுமே பிரதமர் மோடியுடைய சேனல்ல தான் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்காங்க இரண்டாம் இடம் பிடித்தவர் பிரேசில் நாட்டுடைய முன்னாள் அதிபரான ஜெயிர் பல்சனரோ அப்படிங்கிறவர் மூன்றாம் இடம் பிடித்தவர் ஒலோடிமிர் செலன்ஸ்கி அப்படிங்கிறவர் ஒலோடிமெர் செலன்ஸ்கி அப்படிங்கிறவர் எந்த நாட்டுடைய அதிபர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரத்தை அமைக்க உள்ள மாநிலம் எது இதற்கான ஆன்சர் உத்திரப்பிரதேசம் நம்ம இந்தியாவில் ஒரு ஏஐ சிட்டி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு சிட்டியே உருவாக்க போகிறாங்க இதற்காக உத்தரப்பிரதேச அரசு தான் முடிவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய தலைநகரான லக்னோவில் தான் இதை அமைக்க போகிறாங்க உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துறை ஆளுநர் ஆனந்திபன் பட்டேல் அப்படிங்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குளஞ்சப்பா ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதற்கான கிளாஸஸ் வீக்கெண்ட் க்ளாஸஸ் இருக்குது அதே மாதிரி ரெகுலர் க்ளாஸஸ் இருக்குது நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது நம்ம இன்ஸ்டூட்டில் பார்த்திங்க அப்படின்னா தரமான பாட புத்தகங்கள் தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது உங்களுக்கு மொத்த புத்தகத்தை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை வாங்கிக்கலாம் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரீலில் திரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் அடுத்தது ஐடிடிஎஃப் அறக்கட்டளையின் நிர்வாகக் குழு உறுப்பினராக பதவியேற்ற முதல் இந்தியர் யார் இதற்கான ஆன்சர் விட்டா டானி இப்போ ஐடிடிஎஃப் அப்படிங்கிற அமைப்பு இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பு சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பு நம்ம உலகத்தில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டை கட்டுப்படுத்துறதுல மிகப்பெரிய அமைப்பு அது எது அப்படின்னா அது இதுதான் இப்போ கிரிக்கெட்டுக்கு ஐசிசி இருக்குல்ல அதே மாதிரி செஸ்ஸுக்கு வந்து ஃபிடே இருக்குல்ல ஃபுட்பாலுக்கு ஃபிஃபா இருக்குல்ல அதே மாதிரி ஐடிடிஎஃப் அப்படிங்கிறது டேபிள் டென்னிஸ் விளையாட்டுக்கானது இந்த அமைப்பு ஒரு அறக்கட்டளையை வந்து உருவாக்கியிருந்தாங்க கொஞ்சம் முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து உருவாக்கியிருந்தாங்க அந்த அறக்கட்டளையுடைய குழு உறுப்பினராக தான் இவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க ஐடிடிஎஃப் அமைப்பு இதைப்படி பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க இதோடைய தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுடைய லொசே நகரில் இருக்குது அடுத்தது தற்போது எந்த நாட்டின் உயர் விருதை பூனம் கேத்ரிபால் சிங் பெற்றார் இதற்கான ஆன்சர் பூடான் இப்போ பூடான் நாட்டுடைய உயிரிய விருதை நம்ம இந்தியாவை சேர்ந்த பூரம் கேத்ரிபால் சிங் அப்படிங்கிறவங்க பெற்றிருக்காங்க உலக சுகாதார அமைப்புடைய தென்கிழக்காசிய பிராந்தியத்திற்கான இயக்குனர் தான் இவங்க ஓகே அப்படி பார்க்கும்போது இந்த உலக சுகாதார அமைப்புடைய தென்கிழக்காசிய பிராந்தியத்திற்கான இயக்குனராக முதன் முதலாக இந்தியாவிலேருந்து இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னா அது இவங்க தான் இப்போ பூடானுடைய உயிரிய விருதான நேஷனல் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கிற விருதை அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க எதற்காக அப்படின்னா அவங்க அந்த நாட்டிற்கு ஆற்றின பங்குக்காக தான் அந்த நாட்டு அரசு வழங்கியிருக்காங்க அடுத்தது சில ஷார்ட் அண்ட் ரிஃபரன்ஸ் எதையுமே பார்க்கலாம் இப்போ நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நம்ம காருக்கு எல்லாம் லைசன்ஸ் எடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும் ஆனால் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கார் கொண்டு போக வேண்டியது இருக்கும் அதில் தான் உங்களுக்கு இந்த ட்ரைவிங் டெஸ்ட்லாம் பண்ணி வந்து லைசன்ஸ் தருவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு புதிதாக ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க அது என்னன்னா சொந்த வாகனம் இல்லாமலேயே ஓட்டுநர் உரிமம் பெறதற்கான வசதி இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தான் தொடங்கி வைத்தார் ஆர்டிஓ ஆஃபீஸ் அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் இருக்குல்ல அங்கே வாகனங்கள் அங்கேயே வாகனங்கள் இருக்கும் அதை ஓட்டி காட்டியே நம்ம வந்து உரிமம் பெற்றுக்கலாம் அப்போ இதற்கான புதிய வாகனங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயுமே வாங்க போகிறாங்க அதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதிலே நம்ம வந்து ஓட்டி காட்டிடலாம் இனிமேல் அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் த மோல்ட் ரீஇமேஜினிங் இந்தியாஸ் எக்னாமிக் ஃப்ரீடம் சாரி எக்னா எக்னாமிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த புத்தகத்துடைய மீனிங் பார்த்துங்க பொருள் பார்த்துங்க மோல்டு அப்படிங்கிறது அச்சு அப்படிங்கிறது தான் இப்போது ஏற்கனவே இது இந்த மாதிரி தான் இது இந்த மாதிரி தான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அச்சில் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அந்த அச்சை உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எதற்கான ஆச்சு அப்படின்னா பொருளாதாரத்திற்கான ஆச்சு நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்த மாதிரி தான் வரோம் இந்த மாதிரி தான் வளரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் உடைத்துட்டு இந்தியாவுடைய பொருளாதார எதிர்காலத்தை புதிதாக கட்டமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கை வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேவா இந்த பொருள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இந்த புத்தகத்தை ஞாபகம் வைக்கிறதுக்காக இந்த பொருள் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா இந்த புத்தகத்தை எழுதினவங்க ரகுராம் ராஜன் மற்றும் ரோஹித் லம்பா அப்படிங்கிறவர் யார் இந்த ரகுராம் ராஜன் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர் யார் இந்த ரோஹித் லம்பா அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஒரு பொருளாதார அறிஞர் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க அடுத்தது இம்பார்ட்டண்ட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா வீர்பால் திவாஸ் இதை வீர்பால் தினம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வீர்பால் திவாஸ் இந்த பேர் வைத்து நம்ம ஹிந்தியிலேருந்து தமிழுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் வீர்பால் திவாஸ் அப்படின்னா வீர பாலகர்கள் திவாஸ்னா தினம் அதாவது இரண்டு வீரமான பாலகர்களுக்காக இந்த தினத்தை வந்து கொண்டாடுறோம் என்ன அப்படின்னா பத்தாவது சீக்கிய குரு கோவிந்த் சிங் அப்படிங்கிறவர் அவருடைய மகன்களை விதமாக இந்த தினத்தை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் யாரெல்லாம் அவங்க மகன்கள் அப்படின்னா சரோவர் சிங் மற்றும் பத்தே சிங் ஏன் இவங்களை நம்ம நிறை நினைவு பண்ணிக்கணும் அப்படின்னா முகலாய வீரர்கள் இவங்களை கொண்டுட்டாங்க எப்படி கொண்டாங்க அப்படின்னா அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஆகாது அப்போது மு நிறைய முகலாய அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய சீக்கிய குருக்களை கொண்டிருக்காங்க அவங்க குடும்பத்தை அழிச்சிருக்காங்க அவங்களுடைய மகன்களை குறிப்பிட்டு கொண்டிருக்காங்க அந்த மாதிரி இவங்க இரண்டு பேரையுமே எப்படி கொண்டாங்க அப்படின்னா இவங்க உயிரோடு இருக்கும்போதே இவங்களை சுற்றி வந்து சுவர் எழுப்பி இவங்க மூச்சு விட முடியாத மாதிரி இவங்க கை கால்களை நீட்ட முடியாத மாதிரி அப்படி வச்சு ரொம்பவே கொடூரமான முறையில் வந்து கொண்டிருக்காங்க அப்போது அந்த தினத்தை கடைபிடிக்கிற மாதிரி தான் இந்த தினத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா சுனாமி தாக்குதலின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் சுனாமி தாக்குதல் வந்து நடந்தது பயங்கரமான சுனாமி தாக்குதல் நிறைய பேர் இறந்தாங்க ஓகேவா பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இறந்தாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்தோனேஷியா பக்கத்தில் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால தான் இது உருவாகி இருந்தது அடுத்தது சர்வதேச தொற்று நோய் தயார் நிலை தினம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு தொற்று நோய் வருது இப்போ எக்ஸாம்பிள் கொரோனா கூட எடுத்துங்க தொற்று நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறோம் ஐயையோ இந்த மாதிரிலாம் பண்ணணுமே நம்ம வந்து மாஸ்க் போடணுமே கையெல்லாம் கழுவணுமே அந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம் ஆனால் இந்த தொற்று நோய்க்கு நம்ம எப்போவுமே தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் நவம்பர் மாதத்திற்கான முக்கியமான நூறு கரண்ட் அஃபர்ஸ் வந்து போட்டிருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கும் நூறு கரண்ட் அஃபர்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நெரிவிஷன் பார்க்கலாம் இந்தியாவின் முதல் அம்ரித் பாரத் ரயில் என்று தொடங்கி வைக்கப்பட பட என்று தொடங்கப்பட உள்ளது சார் என்று தொடங்கி வைக்கப்பட உள்ளது இதற்கான ஆன்சர் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அடுத்தது யூடியூப் சேனலில் இரண்டு கோடி பின்தொடர்பு வரை கொண்ட முதல் உலகத் தலைவர் யார் இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி அடுத்தது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரத்தை அமைக்க உள்ள மாநிலம் எது இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம் இதில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற வீடுகள் அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் இங்கே எல்லாமே மேக்சிமம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி தான் உருவாக்க போகிறாங்க அடுத்தது ஐடிடிஎஃப் க அறக்கட்டளையின் நிர்வாக குழு உறுப்பினராக பதவியேற்க பதவியேற்ற முதல் இந்தியர் யார் இதற்கான ஆன்சர் விட்டா டானி அடுத்தது தற்போது எந்த நாட்டின் உயரிய விருதை பூனம் கேத்ரிபால் சிங் பெற்றார் இதற்கான ஆன்சர் பூடான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் போன வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இன்றைக்கி கேட்ட கொஸ்டின்ஸ்லேயுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ